ஓவன், தந்தூர் அடுப்பு, இப்படி எதுவுமே இல்லாமல் ரெஸ்டாரண்ட் சுவையில் ஒரு சூப்பரான தந்தூரி சிக்கன் நம்ம வீட்டிலையே எப்படி ரொம்ப சுலபமாக செய்யறதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வெல்கம் டு பாப்பாஸ் கிச்சன். நான் இப்போது இந்த மாதிரி முழு லெக் பீஸ் ரெண்டு பீஸ் அப்படியே எடுத்திருக்கேன். அதை இப்போ ஆங்காங்கே கத்தி வச்சு லேசாக கீரை எடுத்துக்கலாம். அப்போ தான் நாம் சேர்க்கக்கூடிய மசாலா எல்லா பக்கமும் நல்லா ஈவனாக பரவியிருக்கும், உள்ளே நல்லா சார்ந்திருக்கும். அதனால் இப்போ பாருங்கள், அந்த ரெண்டு லெக் பீஸ்லையும் நல்லா அங்கங்கே கீரை எடுத்தாச்சு. இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துடலாம். கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்துட்டு இந்த மாதிரி கைகளாலேயே நல்லா எல்லா பக்கமும் படுற மாதிரி கலந்து விட்டுருங்க. நம்ம கத்தியால் கீரி எடுத்தோம் இல்லையா, அது உள்ளறையெல்லாம் இந்த லெமன் ஜூஸ் அண்டு உப்பு வந்து நல்லா சார்ந்துருக்கணும். லெமன் ஜூஸ் நல்லா சார்ந்தால் தான் நம்ம சிக்கன் நல்லா சாஃப்ட் அண்ட் ஜூஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி எல்லா பக்கமும் அந்த உப்பு லெமன் ஜூஸ் படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. இப்படியே ஒரு 20 நிமிஷம் அந்த லெமன் ஜூஸ் எலுமிச்ச சாறுலையே லெக் பீஸ் நல்லா ஊறி வரட்டும். அதுக்கடையில் இதுக்கு ஒரு சூப்பர் மசாலா ரெடி பண்ணிடலாம். இப்போ ஒரு பவுலில் சரியாக 1/4 கப் கெட்டியான தயிர் சேர்த்துடுறேன். தயிர் நல்லா கெட்டியாக இருக்கணும், நோட் பண்ணிக்கோங்க. கூடவே காஷ்மீரி மிளகாய்த்தூள் 2 டேபிள்ஸ்பூன் சேர்க்குறேன். இது சேர்க்குறதால நல்லா கலர் கிடைக்கும். கரம் மசாலா 1/2 டேபிள்ஸ்பூன் சேர்த்துடலாம். மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன். தந்தூரி சிக்கன் மசாலா 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். தந்தூரி சிக்கன் மசாலா எல்லா கடைகளிலுமே கிடைக்கும், இல்லைன்னா நம்ம வீட்டில் கூட செய்யலாம். அது எப்படி செய்கிறதுன்னு நம்ம சேனலில் கூடிய சீக்கிரம் பார்த்துடலாம். இப்போது இஞ்சி பூண்டு விழுது 1/2 டேபிள்ஸ்பூன் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. அந்த கெட்டியான தயிரில் இந்த மசாலா எல்லாம் நல்லா கலந்து வரணும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டாச்சு. இதோ இந்த மாதிரி ஒரு திக்கான பேஸ்ட் பக்குவத்தில் இருக்குது, ரொம்ப தண்ணீராக இல்லை. இப்போ 20 நிமிஷத்துக்கு பிறகு நம்ம லெக் பீஸ் மேலே நம்ம கலந்து வச்ச மசாலாவை இந்த மாதிரி மேலே கோட் பண்ணிடலாம். எல்லா மசாலாவும் சேர்த்து நல்லா மசாஜ் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி தடவி விட்டுருங்க. நம்ம கத்தி வச்ச கீரை எடுத்தோம் இல்லையா, அது உள்ளறையெல்லாம் மசாலா சார்ந்திருக்கணும். அந்த மாதிரி ஆங்காங்கே அந்த கீரல்கள் உள்ளையெல்லாம் மசாலா படவுற மாதிரி கலந்து விட்டுருங்க. இப்போ பாருங்கள், எல்லா பக்கமும் அந்த மசாலா நல்லா சார்ந்திருக்கு. இதை அப்படியே 8-10 மணி நேரம் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வந்து வச்சிடலாம். அப்போ தான் நல்லா ஊறி நல்லா சாஃப்ட் அண்ட் ஜூஸியாக நம்ம தந்தூரி சிக்கன் கிடைக்கும். இப்போ இதை கவர் பண்ணிவிட்டு நான் ஃப்ரிட்ஜில் வச்சிடுறேன். சரியாக 8 மணி நேரத்துக்கு பிறகு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நம்ம சிக்கன் லெக் பீஸ் ரொம்ப சூப்பராக ஊறி வந்திருக்கு. இப்போ ஒரு பேனில் 4 டேபிள்ஸ்பூன் ஆயில் சேர்த்துடலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் நம்ம லெக் பீஸை இந்த மாதிரி வச்சிடுறேன். வச்சுட்டு மூடி வச்சுருங்க. அடுப்பு குறைவான தீயில் இருக்கட்டும். இடையிடையே பார்த்து இந்த மாதிரி திருப்பி போட்டுருங்க. லோ ஃப்ளேம் அல்லது லோ ஃப்ளேமுக்கு கொஞ்சம் அதிகமாக அந்த மாதிரியே மெயின்டைன் பண்ணிக்கோங்க. இல்லைனா சட்டுன்னு கருங்கின மாதிரி ஆகிடும், ஆனால் சிக்கன் துண்டுகள் வேகாது. இதை நீங்கள் இன்னொரு மெத்தட்லையும் செய்யலாம். உங்களுக்கு அந்த ஸ்மோக்கி ஃப்ளேவர் வேணும் அப்படின்னா டைரெக்டாகவே நெருப்பு கங்கில் சேர்க்கலாம். நெருப்பு கங்கு இல்லை அப்படின்னா கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நெருப்பில் காட்டினா கூட உங்களுக்கு ஸ்மோக்கி ஃப்ளேவர் கிடைக்கும். அல்லது உங்ககிட்ட சார்கோல் இருந்தது அப்படின்னா அதை கூட நீங்கள் வந்து லேசாக எரிய வச்சுட்டு நம்ம பேனில் அப்படியே வச்சு மூடி வச்சிடலாம். அது ஸ்மோக்கி ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், அதே மாதிரியே குறைவான தீயில் திருப்பி திருப்பி வச்சு சரியாக ஒரு 15-20 நிமிஷம் வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்திருக்கேன். ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான தந்தூரி சிக்கன் நம்ம வீட்டிலையே ரொம்ப ரொம்ப சுலபமாக செஞ்சாச்சு. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்ட்டு. தந்தூரி சிக்கன் அப்படின்னாவே அந்த ஸ்மோக்கி ஃப்ளேவர் இருந்தால் தான் நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சார்கோல் பயன்படுத்தி இந்த ஸ்மோக்கி ஃப்ளேவர் கொண்டு வரலாம். அல்லது டேரெக்டாக கேஸ் ஸ்டவ்வில் வச்சு கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். பட் இது வந்து ரொம்ப சிம்பிளாக வீட்டில் எல்லோரும் செய்யக்கூடிய மெத்தட், ரொம்ப சுலபமான மெத்தட் தான். நம்ம ஆயில் கூட அதிகமாக சேர்க்கலை. குறைவான தீயில் வேக வச்சதால் வெறும் 4 டேபிள்ஸ்பூன் ஆயில் போதும் இந்த 2 லெக் பீஸ்க்கும். ரொம்ப ரொம்ப சுவையாக அட்டகாசமாக இருந்தது. ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடில் இந்த சுவையான தந்தூரி சிக்கன் வீட்டில் செஞ்சு பாருங்கள். நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.